டேய் மச்சான், உன் ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னீங்க. உன் ஃப்ரெண்ட் அந்த பேங்க்ல போய் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்க சொல்லாம்ல. பேங்க்லயா? டேய், அவர் இறந்ததுக்கும் பேங்க்ல போய் இழப்பீடு கேட்கறதுக்கும் என்னடா சம்பந்தம்? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா, மத்திய அரசு 2015 பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது தனிநபர் விபத்து காப்பீடு, அப்புறம் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதாவது தனிநபர் ஆயுள் காப்பீடு அப்படின்னு 2 திட்டம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா இந்த விபத்து காப்பீடு திட்டத்துக்கு கீழே வருஷம் 12 ரூபா கட்டினா போதும், சம்மந்தப்பட்டவர் இறந்ததுக்கப்புறம் அவர் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபா இழப்பீடு போகும். அதுவே இந்த ஆயுள் காப்பீடு திட்டத்துக்கு கீழே வருஷம் 330 ரூபா கட்டினா போதும், சம்மந்தப்பட்டவர் இறந்ததுக்கப்புறம் அவர் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபா இழப்பீடு போகும். இந்த இழப்பீடெல்லாம் எல்ஐசி மூலம் தானே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் திட்டம் இருக்கா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு மச்சான். மாப்பிள்ள, ஃபஸ்ட்டு இந்த தனிநபர் ஆயுள் காப்பீடு திட்டத்தை பற்றி சொல்கிறேன், கேளு. அதாவது இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 18-50 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆனால் 55 வயசு வரைக்கும் ப்ரீமியம் கட்டிக்கலாம். இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணி மொதல் 45 நாள் வரைக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி இறக்கிறத தவிர வேறு எப்படி இறந்தாலும் இழப்பீடு கிடைக்காது. அதுவே 45 நாளைக்கு அப்புறம் ஆக்சிடெண்ட்டு மட்டும் இல்லை, இந்த கொரோனா வந்து உயிரிழந்தாலும் இல்லை வேறு எப்படி உயிரிழந்தாலும் இதில் இழப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிறதா ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. ஆனால் சூசைட் பண்ணிட்டால் மட்டும் இதில் இழப்பீடு கிடைக்காதா மச்சான்? அப்புறம் எதுக்குடா அந்த விபத்து காப்பீட்டு திட்டத்தில் 12 ரூபா கட்டுறோம், அது எதுக்கு? மாப்பிள, ஃபஸ்ட்டு சொன்னது தனிநபர் ஆயுள் காப்பீடு திட்டம், இதில் எல்லா வித மரணங்களுக்கும் இழப்பீடு கிடைக்கும். ஆனால் இந்த விபத்து காப்பீடு திட்டத்தில் வெறும் விபத்து மூலமாக ஏற்படுற மரணங்களுக்கு மட்டும்தான் இழப்பீடு கிடைக்கும். இதுக்கு நம்ம வருஷம் 12 ரூபா கட்டணும். ஆனால் இந்த விபத்து காப்பீடு திட்டத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டால் மட்டும் இல்லை, இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி உயிர் பொழைச்சிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு 2 கையோ இல்லை 2 காலோ இல்லை 2 கண்ணோ போச்சுனாலும் அவங்களுக்கும் 2 லட்சம் வரைக்கும் இழப்பீடு கிடைக்கும். இல்லை 1 கையோ 1 காலோ 1 கண்ணோ போச்சுனாலும் அவங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் இழப்பீடு கிடைக்கும். மற்றபடி இந்த திட்டத்திலையும் அதே மாதிரி தான், அப்ளை பண்ணுறதுக்கு 18-50 வயசுக்குள்ளே இருக்கணும், ஆனால் 70 வயசு வரைக்கும் இதில் ப்ரீமியம் கட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணி மொதல் 45 நாளைக்கு எந்த இது இன்சூரன்ஸும் கவர் ஆகாது, 45 நாளைக்கு அப்புறம் தான் இதில் இன்சூரன்ஸ் கவர் ஆகும்டா. அது சரி மச்சான், அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணணுங்கிற, அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு வருஷம் நம்ம எப்படி காசு கட்டுறது? மச்சான், பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே தனிநபர் விபத்து காப்பீடு திட்டத்துக்கு இந்த ஃபார்மும் தனிநபர் ஆயுள் காப்பீடு திட்டத்துக்கு இந்த ஃபார்மும் நாம தான் கேட்டு வாங்கி எழுதி கொடுத்து ஜாயின் பண்ணணும்டா. ஏன் மச்சான், எது எதுக்கும் ஆன்லைன்ல என்னென்னமோ அப்ளை பண்ணலாம்னு சொல்லுவேன், இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதா? ம், பண்ணலாம் மாப்பிள. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் எஸ்பிஐயில் தான் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ எஸ்பிஐ நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து உள்ளே போய் இங்கே இ சர்வீஸில் மோர் கிளிக் பண்ணி, இங்கே இருக்கிற சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமை கிளிக் பண்ணி, இங்கே எந்த திட்டத்தில் சேர போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே அக்கௌண்ட் நம்பர் சிஐஎஃப் நம்பர்லாம் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். இங்கே அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு இங்கே நாமினேஷன், அதாவது யாருக்கு பணம் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். நாமினி வந்து 18 வயசு கீழே இருந்தால் கார்டியன் பேர் சேர்த்து கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோன் கொடுத்து சப்மிட் கொடுத்தா போதும், நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். இப்படித்தான் மச்சான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆனால் எல்லா பேங்க்லேயுமே இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்குண்டான வசதி இருக்கா இல்லையான்னு தெரியல, நாம தான் பேங்க்கில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மச்சான், ஆனால் நாம தான் வருஷம் காசு கட்டுறோம், இப்போ அந்த இன்சூரன்ஸை நாம தான் வருஷம் ரெனியூவல் பண்ணணுமா? மாப்பிள, இந்த திட்டத்துக்கு June 1 மே 31 வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் பீரியடு. இந்த திட்டத்தில் இப்போ சேரணும்னா அது முடியாது. ஏன்னா நீயே பாரு, இன்சூரன்ஸ் பீரியட் தான் June 1 மே 31, ஆனால் ரினீவல் டைம் வந்து May 25 மே 31. ஸோ இந்த டைம், இந்த 1 வீக்கில் நம்ம வந்து இந்த திட்டத்தில் சேர முடியாது. இதில் ஜாயின் பண்ணோம்னா June மாதம் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போது நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக காசு எடுத்துருவாங்களா? ஆமாடா, இந்த திட்டத்தில் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தா ஒவ்வொரு வருஷம் மே மாதம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னென்னா, இது வந்து ரினீவல் டைம், ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் 12 ரூபா இல்லாட்டி 330 ரூபா கரெக்டாக வச்சுருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த காசை பிடிச்சதுக்கப்புறமும் நமக்கு ஒரு மெசேஜ் வரும், வரணும். ஆனால் ஒரு சில பேங்க் கஸ்டமருக்கு இந்த மெசேஜ் வர்றதில்லன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் பேங்க்கில் போய் நேரில் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த காசை பிடிச்சிருக்காங்களா இல்லையான்னு. அப்போது அந்த ரினீவல் டைமில் நம்ம அக்கௌண்ட்டில் காசே இல்லைன்னா அதை அடுத்த வருஷம் சேர்த்து எடுத்துக்குவாங்களா அப்படி? மாப்பிள, ஒரு தடவை இந்த திட்டத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் வருஷம் ரினீவல் டைம் வந்து May 25 to May 31, இந்த டைமில் நம்ம அக்கௌண்ட்டில் கரெக்டாக காசு இல்லைன்னா அடுத்த 30 நாளைக்கு, அதாவது ஜூன் ஃபுல்லாக ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி தருவாங்க, அதுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் காசு போட்டுறணும். இல்லைனா இந்த June to May, அதாவது இந்த 1 வருஷத்துக்கு நமக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாது, இந்த 1 வருஷம் கேப்பில் நமக்கு என்ன நடந்தாலும் இழப்பீடு கிடைக்காது. இது இயர்லி பாலிசி அப்படிங்கிறதுனால வருஷம் மே மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் நாம தான் 12 ரூபா இல்லாட்டி 330 ரூபா, இல்லை 2 திட்டத்துலேயுமே இருக்கேன் அப்படின்னா 342 ரூபா கரெக்டாக போட்டு வச்சுருக்கணும். அதே மாதிரி 2-3 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்க்கில் தான் இந்த திட்டத்தில் சேர முடியும். புரியுது மச்சான், இருந்தாலும் June மாதம் தான் சேர முடியும் அப்படிங்கிற, இப்போ என்னால் June மாதம் சேர முடியல அப்படின்னா இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நான் அப்ளை பண்ணி சேர்ந்துக்கலாமா? ம்,
இந்த திட்டத்தில் எந்த மாதத்துலனாலும் சேரலாம். ஆனால் இதில் நாலு பகுதிகள் இருக்குது. என்னென்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மூணு மாதத்தில் சேர்ந்தால் 330 முழுசாக கட்டணும். அதுவே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மூணு மாதத்தில் சேர்ந்தால் 258 கட்டணும். அதுவே டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மூணு மாதத்தில் சேர்ந்தால் 172 கட்டணும். அதுவே மார்ச், ஏப்ரல், மே இந்த மூணு மாதத்தில் சேர்ந்தால் 86 கட்டணும். இப்போ உதாரணத்துக்கு நீ புதுசாக இந்த திட்டத்தில் செப்டம்பரில் சேரனா 258 கட்டணும். அது செப்டம்பர் டு மே வரைக்கும் ஒரு வருஷம் பாலிசியாக இருக்கும். ஆனால் ரினியூவல் டைம் மே மாதம் வர்றப்போ நீ அக்கௌண்ட்டில் 330 முழுசாக வச்சுருக்கணும், முழுசாக கட்டி ஆகணும். இது வந்து இந்த ஆயுள் காப்பீடு திட்டத்துக்கு மட்டும்தான், விபத்து காப்பீடு திட்டத்துக்கு அப்படி இல்லை. அதில் வந்து எப்போனாலும் சேர்ந்துக்கலாம், ஏன்னா அதில் வந்து வெறும் 12 கட்டுறோம். அப்போ ஓகே மச்சான். ஆமாம், இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் எப்படி இதில் கிளைம் பண்ணி வாங்க முடியும்? மச்சான், ஒருத்தர் இறந்துட்டாலோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆனாலோ அவர் யார் பேரை நாமினியாக கொடுத்துருக்காரோ அவர் தான் போய் கிளைம் பண்ண முடியும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பேங்க்கில் போய் இந்த கிளைம் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து, கூடவே டெத் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நாமினியோட பேங்க் பாஸ்புக்கு, ஐடி ப்ரூஃபு, ஃபோட்டோ, கேன்சலான செக்கு, அதுக்கப்புறம் இறந்தவரோட பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே, பேங்க் மூலமாக விபத்து காப்பீடு திட்டம், ஆயுள் காப்பீடு திட்டம் ரெண்டு யூஸ்ஃபுல்லான திட்டம் இருக்கா? இதை இப்போயே போய் யார்ட்டையா சொல்லணுமே. டேய், வேறு யார்ட்டையாவதா? உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறா, அவங்க அப்பா இறந்துட்டார்ல. முக்கியமாக கொரோனாவால் இறந்துருந்தாலும் இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்துக்குள்ளே கிளைம் பண்ண முடியும்னு சொல். ஆமாம் மச்சான், கரெக்டு. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் எங்கள் அப்பா அம்மாக்கும், ஏன் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. இதை இப்போயே போய் யார்ட்டையா நான் சொல்கிறேன். ம், அப்புறம் டே 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 கட் பண்ணிட்டான். என்ன பேலன்ஸ் ஜீரோன்னு காட்டுது. அப்போ இவ்வளோ நேரம் அவன் நமக்கு கால் பண்ணலையா? நாம தான் அவனுக்கு கால் பண்ணியிருக்கோமா? ஐயோ, 10 போயிருச்சே. தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்.